கிபி 1815 ஆண்டு ஜான் கெடி ஸ்காட்லாந்து தேசத்தில் பிறந்தார். சிறு பிராயம் முதல் இயேசுவை அறிந்திருந்தாலும் அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படியாதவராய் வாழ்ந்திருந்தார். தனது பள்ளி படிப்பை லண்டன் மிஷனில் தொடர்ந்தார். அயல்நாட்டு மிஷனரி ஆக வேண்டும் என்று கனவு கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்தார் ஜான் கெடி. நாட்கள் மெல்ல கடந்து செல்ல அது ஒரு மாலை ஆராதனை. எனக்குன்பான தேவஜனமே, நியூ ஹெப்ரிட்டிஸ் என்னும் தீவில் நரமாம்ச பட்சிகள் தென்கடல் பகுதியில் மிகவும் வசித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இயேசுவை பற்றி சொல்வதற்கு இங்கு ஆட்கள் வேண்டும். உங்களில் யார் உண்டு? ஒருமுறையேனும் வாழும் இந்த வாழ்வை ஏன் நீங்கள் கிறிஸ்துவுக்காக செலவு செய்யக்கூடாது? புறப்பட்டு வாருங்கள், கிறிஸ்துவுக்காக சேவை செய்யுங்கள். மாலை ஆராதனையில் கேட்ட செய்தி நினைத்தவராய் தனது அறையை நோக்கி நடந்து கொண்டிருந்தார் ஜான் கெடி. மனதிலோ உச்சக்கட்ட குழப்பம். அந்த இரவு அவருக்கு நிம்மதியே இல்லை. மற்றும் ஒரு ஆராதனையிலும் அதே செய்தி, அதே அறைகோவல். ஆண்டவர் கட்டளைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறார் ஜான் கெடி. கணவனும் மனைவியுமாய் புறப்பட ஆயத்தமாகின்றனர். 20,000 மைல் வழிப்பயணத்தில் படகில் அவர்களது மிஷனரி பயணம் தொடர்கின்றது. என்னங்க இந்த படகுல இன்னும் எவ்வளவு தூரம் தான் போகணும்? இன்னும் கொஞ்ச தூரம் தான், நாம ஜெபம் பண்ணிட்டே போயிடலாம். ஆமா, நமக்கு அவங்க பாஷையே தெரியாது, நம்ம அப்புறம் எப்படிங்க அவங்க கிட்ட பேசுறது? கவலைப்படாதம்மா, மோசேயின் தேவன் நம்மோடு இருக்கிறார், அவர் வழி நடத்துவார். என்னங்க நம்ம அங்க போய் எங்க தங்குவோம்? வீட்டுக்கு என்ன பண்ண போறோம்? எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்குவாருமா, நம்ம பயப்படாம போலாம். அவர்களது படகு நியூ ஹெப்ரிட்டிஸ் தீவை அடைந்தவுடன் நரமாமிச பட்சணிகள் அவர்களை சுற்றி வளைத்து கொண்டனர். பலவீனப்பட்டிருந்த ஜான் கெடியின் மனைவி அன்றைக்கு இரவே மரித்து போனார். தனது கையாலேயே மனைவியை கடற்கரையில் அடக்கம் செய்து காத்து கொண்டிருந்தார் ஜான் கெடி. Thank you.
ஏன் தேவனே எனக்கு மட்டும் இந்த போராட்டம் நான் உங்க ஊழியத்தை தான செய்ய வந்தேன் ஏன் மகனே நீ என்னை முழுமையாய் நம்புகிறாயா உங்களை நம்பி தான நான் இந்த ஊழியத்துக்கு வந்தேன் எனக்கு இருந்த ஒரு துணையும் இப்ப இல்லாமல் போயிருச்சு மகனே நீ என்னை முழுமையாய் நம்புவாய் என்றால் தூரத்தில் நிற்கின்ற அந்த படகு எதற்கு ஆண்டவரே உங்களுக்கு தெரியாததா இவங்க உயிரோடு இருக்கிற மனுஷங்களே பிடிச்சு சாப்பிட்றவங்களா இருக்கிறாங்க இவங்க மத்தியிலிருந்து நான் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இந்த படகு தான் ஆனால் அந்த படகையும் நீங்கள் விட சொல்கிறீங்களே நான் என்ன பண்ணுறது ஆனாலும் ஆண்டவரே நான் இந்த படகை நம்பலை உங்களையே நம்பி நான் இந்த ஊழியத்துக்கு போகிறேன் நாட்கள் மெல்ல மெல்ல நகர்ந்தன ஆண்டுகள் உருண்டோடியது நரமாமிச பட்சினிகள் அனைவரும் கர்த்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டனர் நியூ ஹெப்ரடீஸ் தீவோ பூங்காவனமாய் மாறியது அவருடைய வரலாறு சொல்லும் செய்தி என்ன ஜான்கடி இந்த தீவிற்கு வரும்போது இயேசுவை அறிந்தவர் ஒருவரும் இல்லை ஜான்கடி இந்த தீவை விட்டு மறையும் போதோ இயேசுவை அறியாதவர் ஒருவருமே இல்லை இப்படிப்பட்ட உன்னத பணியை செய்ய நம்மில யார் உண்டு நம் தேசமும் நமக்காக காத்திருக்கிறது எழும்பி வா நண்பா எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்கு ஒரு நெகேமியா எழும்பினான் அவனுடைய அர்ப்பணம் இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகிறது நியூ ஹெப்ரடீஸ் என்கிற தீவு இது நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஜான் கேடி தனது அழகிய மனைவியின் மரணத்தை சந்தித்த பின்பும் தளராது கர்த்தருக்கென்று வைராக்கியமாக நின்றான் ஆண்டவருக்கென்று நாம் தொடர்ச்சியாக கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஒரு பெரும் மிஷினரி பணிக்கென்று அர்ப்பணிக்க வேண்டும் இந்த தேசத்தில் அப்படிப்பட்ட தேவைகள் ஏராளம் உண்டு வேதத்தை மொழிபெயர்க்க அவசியமான 60 மொழிகள் இந்தியாவில் மாத்திரம் இருக்கிறது ஆனால் ஆட்கள் இல்லை ஒரே ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக நாம் செலவு செய்ய வேண்டும் ஜெபத்தோடு நாம் தீர்மானிப்போம் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததியையும் நம்முடைய சபையையும் அப்படிப்பட்ட ஒரு உன்னத தரிசனத்திற்கு நேராக வழி நடத்துவோம்